Hi students, this is Alex here. In the video, we will Coulomb's inverse square law of magnetism. Gandhavialin, Coulomb, Idir Thagavu, Irumadi Vidhi. In the two bar magnet, consider the north pole and north pole. This is south pole and south pole. Now, we will see the north pole. We will force. This is the same pole. Repulsive force இருக்கும் சோ இந்த இடத்துல வந்து repulsive force இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே same pole சோ இங்க வந்து ஒரு repulsive force இருக்கும் சோ இதுல வந்து விலக்கு விசை இருக்கும் இப்போ இதுவே இந்த bar magnet கன்சிடர் பண்ணுங்க சோ இதுல வந்து இங்க நமக்கு north pole இருக்கு இங்க நமக்கு south pole இருக்கு இதுல இங்க north pole இருக்கு இங்க south pole இருக்கு இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் ஓகே சோ அந்த ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கும் ஏன்னா அது ஆப்போசிட் போல்ஸ் இல்லையா அதனால உன்னோட ஒன்னு வந்து அட்ராக்ட் பண்ணும் சோ அது between north and south அப்படிங்கிறது ஆப்போசிட் அது வந்து ஈர்ப்பு விசை சோ அப்போ நம்ம இந்த மேக்னட் நடுவுல பார்த்தோம்னா சோ சம் ஃபோர்ஸ் இருக்கு சோ அது வந்து attractive force ஆகவும் இருக்கலாம் இல்ல repulsive force ஆகவும் இருக்கலாம் இப்போ இந்த force ஓட value வேணும் அப்படின்றது தான் வந்து இந்த கூலம்ஸ் லா படி நமக்கு ஒரு ஸ்டேட்மென்ட் இருக்கு அதாவது இந்த force இருக்கு இல்லையா இந்த force வந்து இது வந்து either repulsive or attractive force and இந்த force வந்து directly proportional to product of pole strength qm அப்படின எடுக்கறோம் okay so இப்போ நமக்கு வந்து ரெண்டு போல் இருக்கும் so அது வந்து நம்ம q MA அப்படினோ and QMB அப்படினோ எடுத்துப்போம் சப்போஸ் இப்ப ரெண்டு மேக்னட் இருக்கு அப்படினா ஒரு போல் ஸ்ட்ரெngth வந்து QMA இது வந்து QMB சோ இது வந்து डायरेक्टली ப்ரொபோஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி போல் ஸ்ட்ரெngth அதே மாதிரி இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் the distance between them the distance is r between them இத நம்ம மேத்தமேட்டிக்கல் டம்ஸ்ல எழுதினா f வந்து डायरेक्टली ப்ரொபோஷனல் டு qma qmb and inversely proportional to அப்ப by r square அப்படினு போடுவோம் இத வந்து நம்ம வெக்டரா ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஒரு வெக்டர் சிம்பல் போடுறோம் f வெக்டர் இந்த இடத்துல வந்து ஒரு யூனிட் வெக்டர் ஆர் கேப் இருக்கும் இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா இதுதான் வந்து ஆர் அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் இந்த போல்ல இருந்து இந்த போல்ல வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆர் அதே மாதிரி நம்ம ஒரு மேக்னட் இதை வந்து QMA அப்படின்னும் இதை QMB அப்படின்னும் எடுக்கலாம் ஓகே ஸோ இங்க வந்து இந்த ப்ரொபோசாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு நம்ம F vector equal to K into QMA into QMB by R square into R cap. இப்போ இதோட magnitude மட்டும் வேணும் அப்படினா so in magnitude அதாவது mod F vector இது மட்டும் வேணும் அப்படினா இது N R cap போயிடும் So K into QMA QMB by R square அப்படின் போடுவோம் இது நம்ம நார்மலா F அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ F அப்படின்றது பார்த்தீங்கன்னா K into QMA into QMB divided by R square இதுதான் கூலும்ஸ் லா ஃபார் மேக்னட்டிசம் இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா
k equal to mu naught by 4 pi. இது approximately equal to 10 power minus 7 Henry per meter. இந்த mu naught அப்படின்றது வந்து பார்த்தீங்களா permeability of free space or vacuum.